ஹாய் நண்பாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்குது நீங்கள் இவ்வளோ நாள் வந்து ஒரு கன்ஃபியூஸில் போயிட்டு இருந்த எக்ஸாமினேஷன் இருக்கா இல்லையா யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்த ஒரு பிரச்சனை இப்போ வந்து ரமேஷ் போக்ரியால் அவர்கள் வந்து ஒரு சால்வ் பண்ணியிருக்கிறாரு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வரன்னு சொல்லி தெளிவாக உங்களுக்கு புரியும் ரமேஷ் போக்ரியால் அவர்கள் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு மூணு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த நியூஸை வந்து ஏகப்பட்ட பேர் கமெண்ட்டில் சொல்லிகிட்டு இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் நண்பா நானும் பார்த்துட்டேன் பட் வீடியோ பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகுது ஓகே நண்பா ஃபஸ்ட்டு நியூஸை பார்த்துடலாம் என்ன விஷயம் அப்படின்னா ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷன் வந்து கண்டிப்பாக நடத்தப்படும் ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் வந்து கண்டிப்பாக அந்த எக்ஸாமினேஷன் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலும் நடத்தப்படும் ஸோ அது வந்து செப்டம்பர் எண்டில் இல்லை செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் அந்த எக்ஸாமினேஷன் நடத்தப்படும் ஓகேவா சரி இப்போ இன்டர்மீடியட் செமஸ்டர் ஸ்டூடண்ட்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இந்த மூணு இயர்க்கான செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாமினேஷனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபது அதாவது ஏப்ரல் மாதத்தில் யூஜிசி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருந்த ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸ் படி இன்டர்மீடியட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணணும் எப்படி மார்க் அவாலுவேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ ஸோ அதையே தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அசைன்மெண்ட்ஸ் அண்ட் இன்டர் இன்டர்னல் மார்க் பேஸ் பண்ணி அவங்களுக்கான மார்க்கை அவாலுவேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு இந்த ஃபைனல் இயர்க்கான எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைனில் இருக்கலாம் ஆஃப்லைனில் இருக்கலாம் அந்தந்த யூனிவர்சிட்டியை பொறுத்து அது அமையும் அதே மாதிரி வந்து அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷனை எழுத முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னொரு ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் அந்த யூனிவர்சிட்டியில் நடத்தப்படும் அது எப்போங்கிறத அவங்க சொல்லலை எப்போது தகுந்த சூழ்நிலை அமையுமோ அப்போது அந்த எக்ஸாமினேஷன் கண்டெக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாமினேஷனை விருப்பம் உள்ளவங்க எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ அதனால் லாஸ்ட் டெர்மினல் செமஸ்டர் அதாவது தேர்ட் இயர் ஆர்ட்ஸில் அதே மாதிரி இன்ஜினியரிங்கில் ஃபோர்த் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து செப்டம்பர் எண்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஓகே நண்பா மேலும் தகவல் வந்து அவங்கவுங்கள யூனிவர்சிட்டிஸ் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி பெரியார் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய தான் எப்போது எக்ஸாமினேஷன் எந்த மெத்தடில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு அப்டேட் கொடுப்பாங்க அந்த அப்டேட் எந்த யூனிவர்சிட்டியில் வந்தாலுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஓகே நண்பா நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மாதிரி பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துங்க உங்களுக்கான அஃபிஷியல் நியூஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட உடனுக்குடன் ஷேர் பண்ணுறேன் நண்பா டெர்மினல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சேடாக இருப்பீங்க அதே மாதிரி இன்டர்மீடியட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் வேறு வழி இல்லை நண்பா உங்களுக்கான மெட்டீரியல் நோட்ஸ் என்ன வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கேளுங்க